மறைந்த பின்னணி பாடகர் பவதாரணியுடனான கடைசி புகைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல பதிவிட்டிருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகருமான பவதாரணி கடந்த சில மாதங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இதையொட்டி ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருந்த நிலையில சமீபத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு திரையுலக மற்றும் அரசியல் பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். பவதாரணியின் இறுதி சடங்கின் போது அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை அவரது குடும்பத்தினர் பாடிய வீடியோ பார்ப்பவர் மனதை கலங்க செய்வதாக இருந்தது. இந்த நிலையில பவதாரணியுடனான எடுத்துக்கொண்ட கடைசி புகைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. அதுல பவதாவுடனான எங்களது கடைசி புகைப்படம் என்று உருக்கமாக பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவில் வெங்கட் பிரபுவுக்கு நெட்டிசன்கள் பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி, பின்னணி பாடகரான இவர் 1984 வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற மலையாள படத்தில் குழந்தை பாடகியாக அறிமுகமானார். பின்பு ராசையா, அலெக்சாண்டர், அழகி, தாமிரபரணி உள்ளிட்ட பல படங்களுக்கு பாடல் பாடியுள்ளார். 2000 வெளியான பாரதி என்ற திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடல் பாடியதற்காக பவதாரணிக்கு தேசிய விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.